ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். பொதுவாகவே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும், நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து குழந்தைங்களுக்கு கடையில் விற்கிற இந்த மாதிரியான அட்ராக்டிவ் சிப்ஸ் ஐட்டம்ஸ். நீங்கள் பொட்டேட்டோ சிப்ஸ் டைரெக்டாக வந்து சிப்ஸ் ஷாப்பில் வாங்கி கொடுங்க, பட் வந்து இந்த மாதிரி பேக்கடு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக இருக்கும், கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கும், இதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். இதை எப்படியாச்சும் பசங்க தலையில் கட்டணுன்றதுக்காக அட்ராக்டிவாக இந்த மாதிரி ஃப்ரீ கிஃப்ட்ஸு, ஸ்பின்னர், அது இதுன்னு போட்டு பசங்களை வாங்க வச்சிடுறாங்க. இது இப்போ என் பையன் ரொம்ப அட்டம் பிடிச்சி இன்றைக்கி எப்படியாச்சும் இது வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு ரொம்ப கதறதுனால வேறு வழி இல்லாமல் வாங்கினேன் நானும். ஸோ இப்போ வீட்டுக்கு கொண்டு வந்து இது அப்படி பிரித்த உடனே ஒரு பயங்கரமான ஒரு பிளாஸ்டிக் ஸ்மெல். ஸோ வந்து எனக்கு அது நமக்கு மேலோட்டமாகவே தெரியுது. ஸோ இது வந்து கண்டிப்பாக பிளாஸ்டிக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கும்ன்ட்டு சும்மா ஒன்று எடுத்து பர்ன் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். தயவுசெய்து இது மாதிரி பொருட்களை பசங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி பழக்கப்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என் பையனும் அதான் செய்வான், இன்றைக்கி என்னன்னு தெரில. இது பாருங்கள், லைட்டாக ஃபயர் பண்ணுறேன். இவ்வளோ கெமிக்கல்ஸும் பசங்களோட ஸ்டொமக்கில் போச்சுன்னா எப்படிப்பட்ட ஒரு ஸ்டொமக்கேக்கில் ஆரம்பித்து நிறைய பிரச்சனை குழந்தைங்களுக்கு வர்றது இது மாதிரி பொருட்கள் நம்ம வாங்கி தர்றதுனால தான். விலை ரொம்ப கம்மியாக இருக்கும், பசங்க அழம் பிடிக்கிறதுனால சரி வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம். இது பாருங்கள், சும்மா லைட்டாக பற்ற வச்சேன், எவ்வளோ நேரம் எரிஞ்சிகிட்டு இருக்கு பாருங்கள். இதில் அவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ இப்போது வந்து நான் என்ன பண்ணுறேன், தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். பேலன்ஸ் பிளாஸ்டிக், இது வந்து பசங்களோட ஸ்டொமக்கில் போச்சுன்னா என்ன ஆகும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இனிமேல் தயவுசெய்து இந்த மாதிரி சிப்ஸ் ஐட்டத்தை அவாய்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.